அன்பார்ந்த மேனிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே, வணக்கம். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு பாடத்தில் பயிற்சி வினா ரெண்டு பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கை படிச்சிருவோம். பரணி நிறுமத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயாரிக்கவும். என்ன தயாரிக்கணுமா? ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயாரிக்கவும். விவரம் 2016-17, 2017-18. விற்பனை மூலம் பெற்ற வருவாய், இதர வருமானம், செலவுகள், வருமான வரி 2 வருஷத்துக்குமே 30% தான். காலம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பயிற்சி வினா 2. பரணி நிறுவனத்தின் 2017 மார்ச் 31 மற்றும் 2018 மார்ச் 31 நாளோடு முடியும் ஆண்டுக்குரிய ஒப்பீட்டு வருமான அறிக்கை. காலம்ஸ் போட்டிருக்கேன். விவரம் 2016-17, 2017-18. தொகையின் கூடுதல் அல்லது குறைவு, சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. இப்போ கணக்கை செய்ய ஆரம்பிச்சிருவோம். விற்பனை மூலம் பெற்ற வருவாய், விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 30,000-45,000. இதர வருமானத்தை கூட்டிடணும், 4,000-6,000. இது வந்து மொத்த வருமானம். அடுத்து மைனஸ் செலவுகள், செலவுகளை கழிச்சிடணும், 10,000-15,000. வருமான வரி 30% கட்டியிருக்கோம். மைனஸ் வருமான வரி 30%. 24,000 இன்று 30/100 போட்டோம்னா 7,200 வருமான வரி கட்டியிருப்போம். அதே மாதிரி 36,000 30% வந்து 10,800 கட்டியிருப்போம். இப்போ வரிக்கு பின்னர் உள்ள லாபம், வரிக்கு பின்னர் உள்ள லாபம் 13 × 7 = 6, 16,800 25,200. இதை நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த தொகையினுடைய கூடுதல் அல்லது குறைவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம கண்டுபிடிப்போம். 30,000-45,000, அப்போ ப்ளஸ் 15,000, 4,000-6,000 ப்ளஸ் 2,000, 34,000-51,000 ப்ளஸ் 14,000, 17,000, 34,7-51,10 ப்ளஸ் 7,000 தான். ப்ளஸ்ஸு 34,7-49,10 = 11,000. 34,000-51,000. அப்போ எவ்வளோ கூடியிருக்குன்னா ப்ளஸ் 17,000. 10,000
பதினையாயிரம், அப்போ ப்ளஸ் 5000. அடுத்து 24000, 36000, இப்போ ப்ளஸ் 12000. 7200, 10800, அப்போ ப்ளஸ் 3600. 16800, 25200, இப்போ ப்ளஸ் 8400. இப்போ இந்த ஃபார்முலா சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு. சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொகையின் கூடுதல் அல்லது குறைவு, தொகையின் கூடுதல் அல்லது குறைவை எடுத்துக்கிட்டு முதல் வருட தொகையினால் வகுக்கணும். பை முதல் வருட தொகை இன்ட்டு 100. இதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணோன்னா கண்டுபிடிச்சோம்னா சதவீதத்தினுடைய கூடுதல் அல்லது குறைவு கிடைக்கும். இப்போ முதல்ல 15000 பை 30000, 15000 பை 30000 இன்ட்டு 100. 15000 பை 30000 இன்ட்டு 100, 50%. அடுத்து 2000 பை 4000 இன்ட்டு 100, 50%. 17000 பை 34000 இன்ட்டு 100, 50%. 5000 பை 10000 இன்ட்டு 100, 50%. அடுத்து 12000 பை 24000 இன்ட்டு 100, 50%. 3600 பை 7200 இன்ட்டு 100, 50%. 8400, 8400 பை 16800 இன்ட்டு 100, 50%. எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் தான் வருது, அதனால் 50 50 வரிசையாக போட்டாச்சு. இப்போ கணக்கு முடிஞ்சது. நன்றி மாணவர்களே.